ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் குருமா. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு இடித்து வச்சது, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கடுகு, மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு. தேங்காய் பேஸ்ட்டில் வந்து என்னென்ன சேர்க்கணும்னா, தேங்காய், பொட்டுக்கடலை தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனால் பரவாயில்ல. அப்புறமேட்டு முந்திரி, சோம்பு, பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. காரம் அதிகமாக சேர்க்கலனா பரவாயில்ல. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கிட்ட தேங்காய் பேஸ்ட். இப்போ நம்ம வெஜிடபிள் குருமா எப்படி செய்யணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வானல் வச்சுக்கணும். வானல் சூடாயிட்டதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 2 வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிக்கணும். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் நம்ம எவ்வளோ சேர்க்குறோம்னா, ஒரு 7 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நாங்கள் பொடி எதுவும் போடாமல் பச்சை மிளகாய் வந்து 7 சேர்த்துட்டேன். பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். ஒரு 3-4 பூண்டு, ஒரு 1/2 பல் இஞ்சி போட்டு இடித்து சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் தக்காளி வந்து 3 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கணும். தக்காளி வணங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொஞ்சம் உள்ளே ஊற்றிக்கணும் தக்காளியில். அப்புறம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தக்காளியை நல்லா வேக விடணும். இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்துட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வெந்துருச்சான்னு கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ நம்ம செய்கிற உள்ள ஃப்ரெண்ட்ஸ், இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போடுறதுனால குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம். சத்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப வந்து நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாய் கம்மி பண்ணி கொடுத்துக்கிட்டோம்னா குழந்தைங்க கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தக்காளி வெந்துருச்சான்னு பார்க்கணும். கொஞ்சம் லைட்டாக தக்காளி வெந்துருச்சு, நம்ம கொஞ்சம் லைட்டாக வணக்கி விட்டுக்கணும். வணக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா தக்காளியை வணக்கி விட்டுக்கணும். நல்லா தக்காளியை வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
காய்கறி என்னென்ன சொல்லணும்னா கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு அது போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி காய்கறியை கொஞ்சம் நல்லா வேக விடணும். வேக விட்டு கொதித்த உடனே மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு, நான் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் உப்பு. அப்புறமேட்டு வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றணும். அப்புறம் அந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றணும். அந்த பேஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டணும். இப்போ நல்லா குருமா கொதிச்சிட்ருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குருமா நல்லா கொதித்தோடனே நல்லா கிளறி விடணும். அடியிலேருந்து நல்லா கிளறி விட்டால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து சர்விங் பவுலில் மாற்றிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி இதுக்கெலாம் நல்ல ஒரு காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டதுனால நல்ல சத்து இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த வெஜிடபிள் குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.